ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏற்காட்டில் இருக்கிற கிராண்ட் பேலஸ் ஹோட்டல் அண்ட் ஸ்பாக்கு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த விழாக்கில் பார்க்க போகிறது இந்த ஹோட்டலை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 3-ஸ்டார் ஹோட்டல். இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல சில்னஸ் அப்படியே சவர் ரெயின் விழுந்துகிட்டே இருக்குது. ஓகே, இந்த ஹோட்டலை பற்றி, ஹோட்டல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன மாதிரி நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் மிஸ்ஸஸ் அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இது தாங்க வந்து ஹோட்டலோட மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போனோடனே வந்து ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் வருது. பேருக்கு ஏற்ற மாதிரியே உண்மையிலே பேலஸ் தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ தான் யூடியூப்பில் தாங்க நாங்கள் சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணதில் நிறைய வியூஸு, நிறைய குட் கமெண்ட்ஸ் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தது. சரி ஓகே, அப்போ இங்கேயே புக் பண்ணலான்ட்டு நாங்களும் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவ்வளோ நல்ல, இந்த கோவிட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால வந்து சானிடைசர், அப்புறம் வந்து லெக்கை நம்ம வந்து காலை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மேட் மாதிரி போட்டு, இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து அவங்க இது பண்ணி வச்சுருந்தாங்க. சோசியல் டிஸ்டன்ஸை வந்து அவங்க நல்லாவே பின்பற்றினாங்க. உள்ள ரிசப்ஷனில் வந்து அந்த வுட் ஒர்க் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. நல்ல ஒரு பேலஸ் தான் பேரே இல்லையா, ஸோ அந்த பேலஸோட லுக்கில் வந்து அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. தனியாக வந்து நம்ம இப்போ வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லுவோம்ல, அந்த ஏரியாவும் வந்து இருந்துச்சு. இங்கே ரூம்ஸும் பார்த்திங்கன்னா வந்து 7 கேட்டகரிஸில் இருக்குது. ஸ்டாண்டர்ட், அப்புறம் ப்ரீமியம், சூட்டு, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நம்மளுக்கு எந்த மாதிரியான தேவையோ அதைப்படி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 2 ரூம் எடுத்தோம். என்னோடய ஃபேமிலிக்கும் சிஸ்டரோட ஃபேமிலிக்கும் சேர்ந்து 2 ரூம் நாங்கள் எடுத்திருந்தோம். எனக்கு அந்த உள்ளே பார்க்குற அட்மாஸ்ஃபியரே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வுட் ஒர்க்குக்கும் அந்த எல்லோ லைட்டிங்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுத்துச்சு. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ங்க, தி ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, நான் லன்ச் அண்ட் டின்னர் நம்ம பார்த்துக்கணும் அந்த மாதிரி. நாங்கள் வந்த உடனே மதிய லன்ச் இங்கே தான் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம், நல்லா டேஸ்டியாக, நல்லா அவங்க சர்வ் பண்ணுற மெத்தடே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து அவுட் சைடில் வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் இடமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வித் நேச்சரோட. அந்த இடங்களை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரோப் கட்டி இந்த மாதிரிலாம் வந்து நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓவர் குளிராக இருந்ததால் வந்து நாங்கள் உள்ளே தான் சாப்பிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே தான் எங்கள் ரூம், ஸோ பசங்கள்லாம் அங்கேருந்து ஹை காமிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. கோவிட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து அவங்க அலோவ் பண்ணலை. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல சூப்பர் வியூவாக இருந்துச்சு. அவுட் சைடில் அந்த மலைங்களுக்கு நடுவில் ஸ்விம்மிங் பூல் அமைஞ்சிருந்தது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வியூவை பார்க்கவே வந்து 2 கண் பத்தாது அந்த அளவுக்கு இருந்தது. அலோவுட் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக குளித்து நல்ல பசங்களாம் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு உள்ளேயே இருந்த அந்த ஆரஞ்ச் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ஜஸ்ட்டு சுற்றி பார்க்க போகையில் இந்த இடத்த பார்த்தப்போ ஓகே கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த இடத்த. இதுவுமே வந்து அவுட்டோர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சேம் அதே தாங்க, மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிட்றது பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. Thank you.
அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க நம்ம கூட. ஒரு பொண்ணு வந்து அங்கே வேலை பார்க்குற பொண்ணு நல்லா அழகாக பேசி நான் எனக்கு வீடியோலாம் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற நார்மல் சர்ஃபேஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதிக மலை மேலே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக டைனிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஐ திங்க் இதுதான் வந்து கேண்டில் டின்னருக்கான இதுன்னு நினைக்கிறேன். நான் அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் ஒரு ஒருத்தவங்களுக்கு செப்பரேட் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க கேபின் கேபினாக. ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் ரிசார்ட்க்கு வந்ததுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். யோசித்தோம், சரி கேண்டில் நைட் டின்னர் வேணால் பண்ணலாம் அப்படின்ச்சுன்னு. ஆனால் அடிக்கிற குளிரில் நைட்டு போய் உட்காந்தா தாங்காதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே வச்சு கேக் கட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக சடனாக தாங்க பிளான் பண்ணோம். ஆனால் சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து இவ்வளோ அழகாக அமையும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒகேனக்கல் போகலாமா இல்லை எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்ததில் ஃபைனலாக ஏற்காடு முடிவு பண்ணி அதுவும் இந்த கிராண்ட் பேலஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணது இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோடய வியூ, அங்கே அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த ஃபுட்பாத் வந்து அவ்வளோ நல்லா அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு கிளவுட் லான்ச்சிங் பார்ன்னு சொல்லிட்டு ஒரு பார் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இப்போ கோவிட்னால வந்து அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. மேபி ஃபர்தராக அது ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் போகும்போது வந்து அது க்ளோஸில் தான் இருந்துச்சு. அடுத்து அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் போனீங்கன்னா தி கிராண்ட் பேன்குவாட் ஹால் இருந்தது. வந்து அநேகமாக உள்ள மீட்டிங்ஸ் இந்த மாதிரி பார்ட்டி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு 100-150 மோர் தென் வந்து பீப்புள் அசம்பிள் ஆகி பார்ட்டி இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈவன் மீட்டிங்ஸ் ஏதாச்சும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் வித் ஸ்டேஜோடையே இருந்தது. அடுத்து அப்படியே அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் இறங்கணுன்னா வந்து இன்டோர் கேம்ஸ்க்கான செப்பரேட் ஏரியாவே வந்து இருந்தது. பசங்களுக்கு வந்து எப்பயுமே வெளியிலே போய் விளையாட மாட்டாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான டைத்தில் உள்ளேயும் வந்து கொஞ்சம் ஈஸியாக விளையாடுறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ், கேரம், அப்புறம் வந்து செஸ், அப்புறம் வந்து சில ஆர்ட்டோடது பார்த்திங்கன்னா கிளாஸ் பெயிண்டிங், பேப்பர் பெயிண்டிங் அந்த மாதிரியானது ஃபுல்லாமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து ஸ்பாக்கு போனோம். அங்கே ஸ்பாவில் போயிட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனோம். இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் 9-12 நம்ம வந்து பண்ணுறோன்னா ஃபுல் பாடி மசாஜுக்கு வந்து 50% அவங்க வந்து ஆஃபர் தராங்க. ஸோ ஓகே போய் என்னென்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே வெளியே அந்த அட்மாஸ்பியரே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைக் புத்தா, அப்புறம் அந்த பூதி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரீ, அந்த மாதிரி சில ஆர்ட்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து ஆப்போசிட்டில் வியூவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி ஹஸ்பண்ட்க்கு வேணால் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்புறம் சரி ஓகே, லேடிஸ் தான் வந்து ஜென்ட்ஸ்க்கு பண்ணுற மாதிரி கேள்விப்பட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்ன மசாஜ் பண்ண போகிறீங்க? ஆ இப்படி போகலாம் தங்க, இப்படி போகலாமாங்க? இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம், சிஸ்டர் ஃபேமிலிக்கு ஒன்று, என்னோடய ஃபேமிலிக்கு ஒன்று. 304-305 அப்படிங்கிற ரெண்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம்.
வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்கு, வார்ட்ரூம். அதுக்குள்ள நமக்கு சேஃப்டியான ஐட்டங்கள்லாம் அதுக்கு இருக்கு. ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரு லாண்ட்ரி பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்கு. இந்த சைடில் வந்து நம்மளுக்கு வாஷ் பேஷன், அதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இருக்கு. லைக் ப்ரஷ், ரெண்டு ப்ரஷ், அப்புறம் கோம், லிக்யூட், லோஷன்ஸ், ஷாம்பு, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம், டிஷ்யூ. மெயினாக லேடிஸ்க்கு ஹேர் ட்ரையர் இருக்கு, தலை குளிச்சுட்டு ஹேர் ட்ரையர் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டு, லைக் வாஷ்ரூம், டாய்லெட் தனியாக, பாத்ரூம் தனியாக, வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பாடி லோஷன், இது ஹேர் ஷாம்பு, ஷவர் தருமே இருக்குது. ஒரு சிட்டவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. நமக்கு எடுத்துக்கலாம், பண்ணலாம் அந்த மாதிரி வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம். இது வந்து ஒரு டபுள் காட் தான், ரெண்டு பாட்டில்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க தண்ணி. அப்புறம் நல்லா அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன டிவி ஒன்று, அதுக்கு கீழே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு. ரிஃபைன் சுகர், அப்புறம் ப்ரூ, இந்த மாதிரி மில்க் பவுடர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வந்து இப்போ பால்கனி பார்க்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு. இது ஒரு மினி, ரெண்டு சேர் போட்டு ஒரு பால்கனி இருக்கு. இங்கே வந்து ரொம்ப ரெய்னியாக இருக்கு. என்ன சீசன் வந்து மேபி ரெயின் சீசனாக இருந்ததுல நல்லா ரெயின் வந்துட்டே தான் இருக்குது ஃபுல்லாக. இது வந்து ஒரு செப்பரேட் பால்கனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் பால்கனி. இங்கேருந்து நம்ம அழகாக வியூஸ் பார்க்கலாம். நாங்கள் வந்து ரெண்டு ரூம் புக் பண்ணியிருக்கோம், எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ரூம், சிஸ்டர் ஃபேமிலிக்கு ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட பால்கனியுமே இங்கே தான் இருக்குது. ஸோ பசங்க எல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க நல்லா ஜாலியாக. வந்து பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது.